ஹாய், கோவிட் அண்ட் செக்ஸ். ஸோ இதுதான் வந்து இப்போது நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம். கோவிட் டைமில் அங்கேயும் இங்கேயும் வந்து கொரோனா அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ஃபேமிலிஸ்குள்ளே அண்ட் முக்கியமாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கண்டிப்பாக வந்து இந்த ஒரு க்வெஸ்சன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான க்வெஸ்சனுக்கான விடை தான் வந்து இந்த வீடியோ. ஓகே, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து ஒரு பிரபல பத்திரிக்கையாளர் ஒரு டாக்டரை சந்திக்கும் போது கேட்டிருக்காரு. ஸோ அவர் சொன்ன விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு விதமான செக்ஸ் எஜுகேஷன் தான், ஓகேங்களா? பட் இப்போது நம்ம ஊர் இருக்க கண்டிஷனுக்கு இது ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா, அதுக்கும் அவர் ஆன்சர் சொல்கிறது எஸ்ன்னு தான் சொல்கிறாரு. பிகாஸ் செக்ஸுன்றது வந்து எல்லாரும் அவர் அனுபவிக்கிற ஒரு விஷயம். எப்படி பசி தூக்கம் எல்லாம் ஒரு உணர்வோ அந்த மாதிரி இதுவும் ஒரு உணர்வு தான். இதை கண்டிப்பாக பண்ணும்போது பல ரிலாக்ஸான அண்டு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு விஷயம். ஒன்று, செக்ஸ். செக்ஸுன்றது ஒரு மனுஷனுக்கு ஆர் மனிதன் பெண்ணோ ஆணோ ரெண்டு பேருக்குமே ஒரு சமமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கோவிட்ன்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அண்டு ஒருத்தருடைய எச்சின் துளியிலிருந்து ஏற்படுற ஒரு விஷயம். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் இப்போது நமக்கு முன்னாடி இருக்க க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தெரிய வரும் அப்படின்னு ஆரம்பித்த அந்த டாக்டர் ரெண்டு விஷயங்களை நம்ம கூட முன் வந்தார். ஸோ அதில் முதல் விஷயம் என்னென்னா, கோவிட் அண்ட் செக்ஸ் இதை பற்றின விஷயமும் அண்டு ரெண்டாவது விஷயம் அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கோவிட் காலத்தில் எப்படிலாம் வந்து நம்ம கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்தால் அதை குறைச்சிக்கலாம், அதாவது கோவிட் தொற்றை செக்ஸ் நடக்கும்போது குறைச்சிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தருடைய எச்சின் துளிகள் அவர் எச்சிலிருந்து தான் வந்து நமக்கு வந்து கோவிட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அதுவும் எப்போன்னு பார்த்திங்கன்னா, கொரோனா இருக்கிறவர் அவருடைய எச்சில் வந்து நம்ம மேலே படும்போது அந்த எச்சில் தெரியாமல் நம்மளுடைய கையிலேயோ இல்லை வந்து டைரெக்டாக வந்து நம்மளுடைய வாய்ப்பகுதியிலோ படும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு கொரோனா வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட கைப்பகுதியில் படும்போது நாம் நமக்கே தெரியாமல் அப்படி கை பட்ட இடத்துல நம்மளுடைய வாய்கள்லையோ இல்லை மூக்குலேயோ இல்லை கண்லேயோ நம்ம தெரியாமல் கை வைக்கும்போது நமக்கு கோவிட் பரவறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு விஷயம் டியூரிங் செக்ஸ் நிறையவே நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கோவிட் வர நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் மற்றபடி வேறு எந்த உறுப்புகளில் ஏற்படுற நீர் மூலியமாகவோ இல்லை திரவம் மூலியமாகவோ உங்களுக்கு கோவிட் பரவுன்ற எந்த ஒரு அறிகுறியும் இதுவரைக்கும் ரிசர்ச்சும் இதுவரைக்கும் வந்து பண்ணப்படலை. ஸோ வந்து முதல்ல உங்களுக்கு கோவிட் வந்து செக்ஸில் பரவுதுன்னா கண்டிப்பாக அது எச்சில் மூலியமாக மட்டுமே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஒரு பகுதியில் ஏற்படும் திரவங்களிலிருந்து வரும் நீராலோ உங்களுக்கு வந்து கோவிட் வராது அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்றது அவர் சொல்கிறாங்கன்னா, டியூரிங் செக்ஸ் அதாவது செக்ஸின் பொழுது வந்து அவங்க முத்தம் பரிமாறி கொள்றதும் அண்டு க்ளவுஸு அப்புறம் சானிடேஷன்லாம் ப்ராப்பராக பண்ணிக்கிறதும் மூலியமாகவும் அண்டு நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட ஒன்ஸு இதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பார்ட்னர் வேறு எந்த ஒரு கோவிட் சுச்சுவேஷன் ஆர் அறிகுறியும் இல்லாத நபராக இருக்கிறத உறுதிப்படுத்திக்க சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தெரியாத நபருடன் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரவங்க கூட இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த விஷயம் நம்ம ஊரில் நிறையா ப்ளே பாய்ஸ் அண்ட் ப்ளே கேர்ள்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி தெரியாத நபர் கூட குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது, அவாய்ட் பண்ணுறது அதை விட நல்லது எப்பயுமே. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டா இந்த கோவிட் சிச்சுவேஷன்லேயே இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும்போதும் உங்களுக்கு கோவிட் வர வாய்ப்புகள் மிக கம்மி. இருந்தாலுமே இன்னும் அதுக்கான ப்ரூஃப் அதாவது மற்ற பகுதியிலிருந்து வரும் திரவங்கள் மூலிமா கோவிட் பரவுதா இல்லையான்ற ரிசர்ச் ஒர்க் எதுவும் இல்லாததுனால இப்போதைக்கு நீங்கள் கோவிட் டைமில் முடிஞ்சளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஹெல்த்தியாக இருக்க கண்டிஷனில் அண்ட் எந்த ஒரு கோவிட் சுச்சுவேஷனும் அறிகுறியும் இல்லாத பட்சத்தில் அவங்க இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுல எந்த தப்பும் இல்லை, சேஃப் தான். ஸோ தெரியாத நபர் கூட பண்ணுறத தவிர்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.